உரங்கல்ல உணவு இடிச்சு கொடுத்தாங்க, எங்க அத்தை விட்டு உரல எள்ளுங்கருப்படி இடிச்சு கொடுத்தாங்க.
நம்ம எங்க பிடிச்சா விட்டு மாலக்கன் ஏரிக்கிற பொட்டக்கணக்கா எங்க வைத்த கடைசி எங்க போறது? ஆமா ஆமா அத்தை அத்தை எனக்கு எள்ளுங்க போட்டு வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க சொல்லிட்டு. சரி நானும் பாருங்க எள்ளுங்க போட்டு நானும் திண்ணையில படுத்துட்டேன். சரி மணி ஆண்டு மாசம் கத்துக்கிறதுக்கு 2 மணி இருக்கும், 2 மணிக்கு மேல எங்க அத்தை விட்டு உள்ள இடிச்சாங்க பாரு எள்ளுங்க போட்டியும். இந்த வாசனை என்னால தாங்க முடியல, முடியல மூக்க தோச்சுக்கிட்டு இருக்குது. சரி வாசனை நோத்து பார்க்கும் போது நல்லா இருக்குது, உள்ள தட்டு தடி மாதிரி போய் அத்தை விட்டு உரல்ல ஒரு விரல விட்டு நக்கி பாப்பா நினைச்சுக்கிட்டு நானும் உள்ள தட்டு தடி மாதிரி போய் எனக்குரியாது கண்ணு மாட்டுக்கு ஒன்னும் அத்தே தாயா அத்தாத்தா சேர் போட்டு சேர் கொண்டு வந்து போட்டு உட்காரச்சு போட்டு உட்காரச்சு முன்னாடி உட்காந்து உட்காரு பெரியப்பா முன்னாடி சரி உட்கார அதனால யாரு கிளம்பி போட்டு ஏன்னா கடமை கிடைக்கிறது போல வேலையை முடிச்சதுக்கு மேல சொந்த கிழமை விடிய விடிய வச்சுக்கணும். இன்னைக்கு வந்திருக்கிற ஆள் உள்ள உட்கார இடம் இல்ல. நான் நாடகத்துக்கு ஒரு நாள் ஆள் கூட்டி வர சொன்னேன், இங்க பாத்தீங்க 4 நாளத்துக்கு ஆள் இருக்கிறாங்க. ஏங்க அப்பா அவ்வளவு ஆள் உள்ள இருக்கிறாங்க. அதனால அந்த வேலை முடிச்சுக்கோ அருமை ஐயா. எங்களுக்கு கடமை சென்று காலம் சென்று தலையாரி சு பிச்சைமுத்து மகன் திரு சந்திரசேகர் அவர்கள் இறப்பை முன்னிட்டு இன்று எங்களது அருமை பிச்சைமுத்து மகன் திரு சந்திரசேகர் எக்ஸ் ஆர்மி ஐயா அவர்களின் இறப்பை முன்னிட்டு இந்த நாடகத்தை வைத்துள்ளார்கள். இங்கு நடக்கும் நாடகம் எங்களது கபகபா குபுகுபு சங்கத்தின் சாதாரணப்பட்ட சங்கமா முன்னாடியே தெரியும். கபகபா குபு சங்கத்தின் சிறந்தவர்கள் இவர்களிடையே ஸ்ரீ மதுரை பாண்டி இந்த நாடகம் நடைபெறுதல் வெள்ளை சமைத்து காத்துக் கொண்டிருக்கிறார். மஞ்சளுக்கு உரியவரே மன்னாரும் உபயவரே மஞ்சளுக்கு உரியவரே
மகமாயி கருமாரி மகமா